மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோ தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஒரு விசேஷமான செய்தியை நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு காரியம், நாம் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட விரும்புகிறோம். முக்கியமாக சிறு பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது அல்லது நாம் சிறுவர்களாக இருந்த நாட்களிலே நம்மிடத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசப்பட்டது என்பதை பொறுத்துதான் நம்முடைய மன வளர்ச்சி. நாம் வளரும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் அப்படியாக உருவாக்கப்படுகின்றன. சில நேரங்களில் சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை, நீ பிரயோஜனம் இல்லாதவன், நீ உதவாக்கரை, நீ ஒன்றுக்கும் உதவாதவன், உன்னாலே எந்த பிரயோஜனம் இருக்கிறது என்றெல்லாம் இப்படி சொல்லி திரும்ப 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 இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி, எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லி ஒரு பிள்ளையை வளர்க்கும் பொழுது, ஒருவேளை சிறு பிராயத்திலே அந்த பிள்ளைகள் பயந்து கொண்டு தண்டனைக்காக சரியாய் அவர்கள் நடந்து கொள்வது போல தோன்றும். ஆனால் ஒரு வயது வரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் திசை மாறுகிறது. என்ன அவர்களுக்கு சொல்லப்பட்டதோ அதை நம்ப தொடங்குகிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள், ஓ உண்மையாலுமே நாம் இப்படி தான் போல் இருக்கு, நான் உதவாக்கரை, நான் பிரயோஜனம் இல்லாத ஒரு நபர், என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி அந்த பிள்ளைகள் அப்படியாக நம்ப தொடங்குகிறார்கள். அதனுடைய விளைவு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நான் தான் ஒன்றும் செய்ய முடியாதல்ல, நான் ஏன் படிக்க வேண்டும், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் ஏன் முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தைகளை அவர்கள் நம்பி அந்த எதிர்மறையான காரியத்தை நம்புவதனால் அவர்கள் வாழ்க்கை எதிர்மறையாய் மாறிப்போகிறது. அவருடைய இருதயம் கல்லாகி விடுகிறது. அவர்கள் மனதிலே பாதிக்கப்பட்டு விடுகிறார்கள். இன்றைக்கு அநேக சகோதர சகோதரிகள் தங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறதுக்கு காரணம், அவருடைய சிறு பிராயத்தில் ஒருவேளை வீட்டிலோ அல்லது அவளுடைய குடும்பத்திலோ அல்லது அவருடைய படிக்கிற பள்ளிக்கூடத்திலோ இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் திரும்ப திரும்ப கேட்டதினாலே இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். இதை ஏன் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்றால், ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களினால் பாதிக்கப்பட்டு, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு பாதிக்கப்பட்டு ஒரு முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலையிலே, வாழ்க்கை ஒரு ஸ்தம்பித்து போன நிலையிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களோடு இந்த நாளில் ஆண்டவர் பேச விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் படைத்த பரலோக தேவன், அவர்தான் நம்முடைய தகப்பனாயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த ஜெபத்திலே இப்படியாக அந்த ஜெபத்தை அவர் துவங்குகிறதை பார்க்கிறோம். பர மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் பரம தகப்பனே,
எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் அவனுடைய தகப்பனாய் மாறுகிறார். யோவான் 1:12 நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார், அல்லது ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தன்னுடைய இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவர் அந்த மனிதனை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். மீண்டும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த மனிதனை பிதாவாகிய தேவன் தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். இது உன்னதமான பாக்கியமாய் இருக்கிறது. இவ்வாறாக ஒரு மனிதனை பிதாவாகிய தேவன் தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிற போது அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம் அல்லது எப்படிப்பட்ட நிலையிலே பரம தகப்பன் அவனை பார்க்கிறார். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1:5 நாம் வாசிக்கும் பொழுது ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய நிலை எப்படி இருக்கிறது. 4:1 வாசிக்கிறேன், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்குள் கடந்து வரும் பொழுது 5 சொல்லுகிறது, பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. யார் அந்த பிரியமானவர்? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஞானஸ்தானம் எடுத்த பொழுது சொன்னார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஆகையினால் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானவர் இயேசு கிறிஸ்து. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது அந்த மனிதன் பிரியமானவருக்குள் வருகிறான். ஆகையினால் அந்த மனிதன் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாக, பிரியமான ஒரு மகனாக, ஒரு மகளாக பிதாவாகிய தேவன் அந்த மனுஷனை ஏற்றுக்கொள்ளுகிறார், அங்கீகாரம் செய்கிறார். வேதம் அதை தான் சொல்லுகிறது. ஆங்கிலத்திலே அக்செப்டட் இன் த பிலவட், பிரியமானவருக்குள் பிதாவாகிய தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதை தான் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அந்த ஏற்றுக்கொள்ளுதல் அங்கீகாரம் இருக்கிறது என்றால், நாம் வாசித்தபடியாக எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. பிதாவாகிய தேவன் இயேசுவுக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதனை, இயேசுவுக்குள்ளே வருகிற ஒரு மனிதனை எப்படி பார்க்கிறார்? அன்பினால் பார்க்கிறார். அந்த அன்பின் அடிப்படையிலே அந்த மனிதன் தமக்கு பரிசுத்தமுள்ள ஒரு பிள்ளை என்று பார்க்கிறார், குற்றமில்லாத ஒரு பிள்ளை என்று சொல்லி பார்க்கிறார். எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்தானம் பாருங்கள். பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆனால் ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவுக்குள் கடந்து வரும் பொழுது பிதாவாகிய தேவன் அவனை அன்பால் அரவணைத்து கொள்ளுகிறார், ஏற்றுக்கொள்கிறார். அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு தேவை, உன்னை நான் நேசிக்கிறேன், நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள் என்று சொல்லி அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இதை நாம் புரிந்து கொள்வது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமாயிருக்கிறது. கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே 1 சில வசனங்களை வாசிக்கப் போகிறேன். ஏன் இதை புரிந்து கொள்வது முக்கியம்? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய கடந்த காலங்களிலே நீங்கள் அப்படியாக எதிர்மறையான வார்த்தைகள் உங்களுக்கு நேராக பேசப்பட்டு உங்கள் மனதிலே உங்களை பாதித்து உங்களை வேதனைப்படுத்தி அதனால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கலாம்.
ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையிலே இன்றைக்கு இருக்கலாம். நீ பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, நீ எங்களுக்கு தேவையில்லை, உன்னால் ஒரு பயனுமே இல்லை என்று மனிதர்கள் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவன் உங்களுக்கு பரம தகப்பனாய் மாறிவிடுகிறார். அவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நாம் வாசித்தோம் எபேசியர்லே, அவர் நீ பரிசுத்தம் உள்ளவன் என்று சொல்லி, பிரியமானவன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறார். கொலோசேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1 அதிகாரத்திற்கு நாம் கடந்து வருவோம். அங்கே சில வசனங்களை நாம் வாசிக்கப் போகிறோம். 13 வசனம் சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு மனிதன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கடந்து வருகிறான். அந்த ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது என்று சொல்லி அதற்கு பின்னால் இருக்கிற வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். எவ்வளவு உன்னதமான ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறது. ஆனால் இப்பொழுது ஒரே ஒரு வசனத்தை, 21 வசனத்தை வாசிக்கிறேன். முன்னே, அதாவது ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்னே, அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஹாலேலூயா! எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து நமக்காய் இரத்த சிந்தி மரித்ததினாலே அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாகுதல் என்றால் என்ன? இணைக்கப்படுதல், ஐக்கியம் உண்டாகுதல், குற்றமற்றவர்களாக, பரிசுத்தர்களாக, கண்டிக்கப்படாதவர்களாக தமக்கு முன்னிறுத்தியிருக்கிறார். அதாவது ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது பிதாவாகிய தேவன் அந்த மனிதனை ஏற்றுக்கொள்ளுகிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய அரசன் உங்களை ஏற்றுக்கொண்டால் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும். ஒரு பெரிய அதிகாரி, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவன் உங்களை ஏற்றுக்கொண்டால், உங்களை நண்பனாக ஏற்றுக்கொண்டால், உங்களை தனக்கு முக்கியஸ்தராக ஏற்றுக்கொண்டால் எவ்வளவு மேன்மையாக இருக்கும். அதை எல்லாவற்றிலும் காட்டிலும் வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவன் தம்முடைய பிள்ளையாக, தமக்கு பிரியமானவர்களாக தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறாராம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்திலே இதை விளக்குகிற ஒரு சம்பவத்தை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். அதிலே இளைய குமாரன் அந்த அப்பாவிடத்திலே வந்து தன்னுடைய பங்கை கேட்டு அதை பெற்றுக்கொண்டு தூர தேசத்துக்கு போய்விடுகிறான். அங்கே போய் அந்த பணத்தை எல்லாம் அவன் மிகவும் வீணாக செலவு பண்ணுகிறான். எல்லாவற்றையும் நிர்வாகம் பண்ண தெரியாமல் இழந்து போகிறான். கடைசியிலே அவனுக்கு சாப்பாடு கொடுக்க யாரும் இல்லை. அதே நேரத்தில் அந்த தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வருகிறது. எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்குது. அப்பொழுது அவன் வேலைக்காக பன்றியை மேய்க்கிற ஒரு வேலைக்காக அவன் சொல்லுகிறான். அந்த பன்றி சாப்பிடுகிற தவிடு, அவைகளை அவன் சாப்பிடலாம் என்று நம்பிதான் போகிறான். அதையும் அவனுக்கு கொடுக்க யாரும் இல்லை. அந்த நேரத்தில்தான் அவனுடைய மனதிலே ஒரு தெளிவு உண்டாகிறது. வேதம் சொல்லுகிறது 17 வசனம், லூக்கா 15:17, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கும் விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல,
உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி அவன் புறப்பட்டு போகிறான். பாருங்கள், அவன் மனதில் நினச்சி பார்க்குறான், எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரர்கள் கூட மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள், நல்ல உணவு அவங்களுக்கு கிடைக்கிறது, நானும் பசியால் சாகிறேன், நான் போவேன் அப்பாவிடத்தில் போய் மெய்யாக நான் மனம் திரும்பி அவரிடத்தில் சொல்லுவேன், என் பாவத்தை அறிக்கை செய்வேன், ஒரு வேலைக்காரனாக என்னை ஏற்றுக்கொண்டால் போதும் என்று கேட்பேன். அவன் புறப்பட்டு வருகிறான். இது பேர் தான் புத்தி தெளிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு சொன்னார், அல்லது மனம் திரும்புதல். ஒரு மனிதன் தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு, தான் செய்து கொண்டிருக்கிற தனக்கு இஷ்டமாய் வாழ்கிற வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி அவன் தேவனிடத்தில் வரும் பொழுது அவனுக்கு என்ன நடக்கிறது? 20 வசனம் சொல்லுகிறது, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். எவ்வளவு ஆச்சரியமான அருமையான ஒரு காரியம் பாருங்கள். இந்த வசனங்கள் நமக்கு ஒரு காரியத்தை காட்டுகிறது, எவ்வளவு புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே இந்த வாலிபன் இருந்தான், இந்த மனுஷன் இளைய குமாரன் இருந்தான். அவனுக்கு சாப்பாடு கொடுக்க யாரும் இல்லை, பன்றி அவன் மெய்த்தான், அந்த தவிடை கூட கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, எல்லாரும் அவனை வேண்டாம் என்று புறக்கணித்து விட்டார்கள். உன்னிடத்தில் பணம் இல்லை, உன்னிடத்தில் நன்மை இல்லை, உன்னிடத்தில் அந்தஸ்து இல்லை, இதெல்லாம் இருந்தால் உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், இதெல்லாம் நீ இழந்து விட்டாய், எங்களுக்கு நீ வேண்டாம் என்று சொல்லி முழு உலகமும் அவனை புறக்கணிக்கிறது. எவ்வளவு மனம் உடைந்திருந்திருப்பான். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனமுடைந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் வாங்க. இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நீங்கள் வந்து அவரிடத்தில் நீங்கள் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். அவர் உங்களை புறக்கணிக்க மாட்டார். இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த மனுஷன் தூரத்தில் வர்றான். தூரத்தில் வரும் பொழுது அவன் யோசிச்சுட்டு வந்திருப்பான், என்னை எங்கள் அப்பா ஏற்றுக்கொள்வாரா, அடையாளம் கண்டுபிடிப்பாரா, எனக்கு உதவி கிடைக்குமா, இதெல்லாம் 1000 கேள்வி இருந்திருக்கும். ஆனாலும் அவன் வருகிறான், நான் போவேன், என் அப்பாவிடத்திலே போவேன். எந்த நிலையில் நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும், ஒருவேளை தேவனை விட்டு மிகவும் தூரமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக கூட இருக்கலாம், மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கை நிலையில் நீங்கள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அவன் வந்தான், தூரத்தில் வரும் பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்த அப்பா அவனுக்காக திரும்பி வருவான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தூரத்திலே அவன் வரும்போது அவனை கண்டு அவனை பார்த்தார். பார்த்தவுடன் அடுத்தது சொல்லுகிறது, மனம் உருகி அவன் மேலே ஒரு அன்பு அவருடைய உள்ளத்திலிருந்து பாய்கிறது. அடுத்தது ஓடுகிறார். யோசிச்சு பாருங்க, பையன் நடந்து வரான், தப்பு பண்ணிட்டு அப்பா அவனை பார்க்கறதற்கு மனதுருகி ஓடுகிறாராம். ஓடி அவனை அணைத்து கொள்ளுகிறார். அவ்வளோ அழுக்கு உடையோட அழுக்கோடு வந்திருப்பான், அவனை அணைச்சிக்கிறார், முத்தமிடுகிறார். எத்தனை அருமையான காரியம்! இன்னும் அவன் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நான் ஒரு பாவி, நான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு வார்த்தையும் அவன் சொல்லுகிறதற்கு முன்பாகவே, இதுதான் உங்கள் பரம தகப்பனுடைய இருதயமாய் இருக்கிறது. மனிதர்கள் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், நீ பயனற்றவன், நீ யூஸ்லெஸ் என்று சொல்லியிருக்கலாம், உன்னால் ஒன்றையும் உருப்படியாக செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பரம தகப்பன் ஒரு வார்த்தை கூட அவன் பேசுகிறதற்கு முன்பாகவே அவர் அவனை அணைத்து கொண்டு முத்தமிடுகிறார். அதுக்கு பிறகு அவன் சொல்கிறான், குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும்
உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அவ்வளோதான், அவன் தன் பாவத்தை குற்றத்தை அறிக்கை செய்தான், தகுதியை இழந்துட்டேன் பான்னு சொல்கிறான். ஆனால் அப்பா செய்தது என்ன? அதை அப்பா ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ தகுதி இழந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவில்லை, மாறாக உனக்கு தகுதியை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அடுத்ததாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 22-24 வசனங்கள். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். எனக்கு அருமையானவர்களே, இங்கே ஒவ்வொரு காரியமாக அந்த அப்பா சொல்லுகிறார். ஒவ்வொன்றாக சொல்லும் பொழுதும் அவனுடைய அர்த்தம் என்ன? அவனுக்கு வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம் கொடுங்க. அந்த அர்த்தம் என்ன? அவனை அவர் ஏற்றுக்கொண்டேன், உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னார். மோதிரத்தை போடுங்க விரல்ல, அதுக்கு அர்த்தம் என்ன? மகனே, உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். பாதரட்சியை காலுக்கு போடுங்கன்னு சொன்னார். மகனே, உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். கொளுத்த கன்றை அடிங்க. மகனே, உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். சந்தோஷமாயிருப்போம் அப்படின்னா இசைவாசியுங்க. மகனே, உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எத்தனை முறை அந்த அப்பா அவனை பார்த்து சொல்கிறார் பாருங்க. இந்த செயல்களின் மூலமாக நீ எனக்கு தேவை, நீ எனக்கு விசேஷமானவன், உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எத்தனை அன்புள்ள ஒரு பரம தகப்பன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். அந்த அன்பை அவன் பெற்றுக்கொண்டான். அவர் சொல்லுகிறான், குமாரன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான். அதாவது அவன் என்னை விட்டு போயிட்டான், இனி என் குமாரன் இல்லை அப்படின்னு சொல்லலை. அந்த இளைய குமாரனே சொல்கிறான், இனி நான் உங்கள் குமாரன் சொல்ல தகுதியற்றவன். அப்பா சொல்கிறார், இல்லை இல்லை, நீ என் குமாரன் தான், மரித்து போனாய், திரும்ப உயிர் பெற்றாய், காணாமல் போனாய், காணப்பட்டாய், நீ என் மகன் அல்ல கிடையாது, நீ என் மகன்தான், நீ எனக்குரியவன். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவரிடத்திலே உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என் மகன், நீ என் மகள், உனக்காக நான் சிறந்ததை வைத்திருக்கிறேன், உன்னை நான் என் பிள்ளையாக, எனக்கு பிரியமான பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது நாம் ஜெபிக்கப் போகிறோம். ஆண்டவர் உங்களை தொடப்போகிறார். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் அவர் எடுத்து போட்டு உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை இன்றைக்கு தரப்போகிறார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை கேட்டு தங்களுடைய உள்ளத்தை உமக்கு திறந்து கொடுக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். தன்னுடைய இருதயத்திலே நான் மிகவும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாரும் என்னை வெறுத்து விட்டார்கள், என்னுடைய வாழ்க்கை இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது! நீர் எங்கள் பரம தகப்பனாக இருக்கிறீர்கள். எங்களை சந்திக்க ஓடோடி வந்து சிறந்ததை தந்து அணைத்து கொண்டு உம்முடைய பிள்ளைகள் உமக்கு பிரியமானவர்கள் என்கிற ஸ்தானத்தை கொடுக்கிற தகப்பன், இன்றைக்கு தங்கள் உள்ளத்தை உமக்கு திறக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களை பார்த்து இன்றைக்கு சொல்லும், நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு உம்முடைய பிரசன்னத்தினாலே உம்முடைய அன்பினாலே நிரப்பும். நீ செய்கிறதற்காய் நன்றி. எதையெல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் இழந்து போய் புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே பரம தகப்பனே, உம்முடைய கரம் அவர்கள் வாழ்க்கையிலே அதையெல்லாம் திரும்ப தரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீ செய்கிறதற்காய் நன்றி.
வியாதியோடு வந்திருப்பார்கள் என்றால் சுகத்தை தாரும் ஆண்டவரே, சமாதானத்தை இழந்தவர்களுக்கு நிம்மதியை தாரும் ஆண்டவரே, வாழ்க்கையில் நம்பிக்கையை இழந்தவர்களுக்கு தைரியத்தை தாரும் ஆண்டவரே, குடும்பத்தை இழந்தவர்களுக்கு குடும்பத்தை மீண்டும் தாரும் ஆண்டவரே, பொருளாதாரத்தை இழந்து நஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை தாரும். செய்கிறதற்காய் நன்றி, கோடான கோடி நன்றி, இயேசுவின் நாமத்தில் ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அந்த அப்பாவின் பரம தகப்பனின் அன்புக்காக நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். உங்கள் உள்ளம் அன்பினால் சந்தோஷத்தினால் நிரம்புகிறதை பார்ப்பீர்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் நாம் சந்திப்போம். அன்பார்ந்த நேயர்களுக்கு, இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியின் மூலமாக எண்ணற்றோர் தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையினால் உண்டாகும் ஆசீர்வாதங்களை பெற்று வருகின்றனர். இந்த ஊழியத்தில் நீங்களும் பங்கு கொள்ளும்படியாய் இதோ உங்கள் அற்புதம் டிவி பங்காளர் திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். இதில் மாதந்தோறும் ₹50 அனுப்புகிறவர்களுக்கு மனதுருக்க ஊற்று மாத இதழை நாங்கள் ஒவ்வொரு மாதமும் அனுப்பி வைப்போம். இந்த பத்திரிகையில் நல்ல செய்திகளும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நடைமுறை ஆலோசனைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மாதந்தோறும் ₹150 அதற்கு மேல் அனுப்புகிறவர்களுக்கு இந்த மாதத்தின் ஆசீர்வாத சிறப்பு செய்தி சிடியை அனுப்பி வைப்போம். ஆகவே இன்றே இதோ உங்கள் அற்புதம் டிவி பங்காளர் திட்டத்தில் சேர்ந்திடுங்கள். உங்கள் மணி ஆர்டர் காசோலைகளை மினிஸ்ட்ரி ஆஃப் ரீகான்சிலியேஷன் என்ற பெயருக்கு அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுங்கள். இன்றே சேர்ந்திடுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.